பாண்டியடு. யாராவது இந்த மெடிசனை வாங்கிட்டு வாங்க. ஓகே. டாக்டர், என் பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்கு? 6 மணி நேரம் போராடி அவங்க உடம்புல இருந்த புல்லட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். பிளட் தான் நிறைய லாஸ் ஆயிடுச்சு. எங்க ஹாஸ்பிடல் பிளட் பேங்க் எல்லாத்துலயும் பிளட் வாங்கி ஏத்திருக்கோம். இன்னும் நிறைய பிளட் அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்க பிளட் ஒரு ரேர் குரூப்ங்கறதால உடனே கிடைக்க மாட்டேங்குது. நாங்க எங்க சைடுல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் உங்க சைடுல இருந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. இன்னும் அபாய கட்டத்துல இருக்கிறதால அவங்க உயிர் பிழைக்கணும்னா கண்டிப்பா பிளட் தேவைப்படும். சீக்கிரமா பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துல வரேன், நான் ஏற்பாடு பண்றேன். யாருமா நீ யாரும் பார்க்கணும்? நான் இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். வணக்கங்க. வாங்கம்மா, என்ன பதட்டமா வரீங்க? நான் அர்ஜென்டா வசுந்தராவை பார்க்கணும். என்ன விஷயமா? என் பொண்ணுக்கு அர்ஜென்ட்டா பிளட் தேவைப்படுது. அத வசுந்தராவால தான் கொடுக்க முடியும். என்னம்மா சொல்றீங்க? உங்க பொண்ணை சுட்டதே அவங்கதான். அவங்க எப்படிமா ரத்தம் கொடுப்பாங்க? வேற எங்கயாவது ட்ரை பண்ணுங்கம்மா. ஐயோ, எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோங்க, எங்கயும் கிடைக்கல. நீங்க அவங்கள பார்க்க பெர்மிஷன் கொடுங்க, நான் வசுந்தரா கிட்ட பேசிக்கிறேன். அந்த அம்மா ரத்தம் கொடுப்பாங்க நீங்க நம்புறீங்களா? ஐயோ, நீங்க பாக்கறதுக்கு அனுமதி கொடுங்க, நான் உங்க கிட்ட பேசிக்கிறேன், உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். சரி வாங்கம்மா. வாங்க. அதோ அங்கதான் இருக்காங்க. போய் பாருங்கம்மா. வசுந்தரா, புரிஞ்சிட்டு இருக்க கடவுளே, இவனுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? நீ ஒன்னும் புரிய வைக்க வேண்டாம். என் சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டு அதையே திருப்பி எனக்கே நீ இனாமா கொடுப்ப? அத வாங்க, நான் உன் முன்னாடி கை ஏந்தி நிக்கணுமா? எனக்கு அந்த சொத்தெல்லாம் வேண்டாம், நான் அப்பவே சொல்லிட்டேனே. இத பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்.
முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சீ, கிளம்பு கிளம்பு. ஏமா, ஏதோ சொல்ல வராங்கல்ல, முக்கியமான விஷயம் என்னன்னு கேளு. அப்படில பேசாத வசுந்தரா, அவளுக்கு ரத்தம் வேணும். நீ வந்து கொடுத்தாதா சந்திரா பழப்பா. விதி, விதிய பாத்தியா? அவ சாகணும்னுதா நான் சுட்டேன். ஆனா நீ அவ பொழைக்கிறதுக்கு எங்கிட்டயே வந்து ரத்தம் கேக்குற. மக சாக போறதுல உனக்கு மூளை குழம்பி போச்சா? அவ சாகணும், அவ சாவுதான் எனக்கு நிம்மதி. அப்படி சொல்லுது வசுந்தரா, உன்னை கையெடுத்து கும்பிடுற, தயவு செஞ்சு வந்து ரத்தம் கொடு. ஏய், அவ யாரு, நான் யாரு? அவளுக்கு நான் எதுக்கு ரத்தம் கொடுக்கணும்? அவ என்ன, என்னோட ரத்தமா? ஆமா வசுந்தரா, உன்னோட ரத்தம் தான், ஏபி பாசிட்டிவ். ஏபி பாசிட்டிவா? ஆமா வசுந்தரா. அது எப்படி? அவளுக்கு ஏன் பிளட் குரூப்? அது எப்படியோ போகட்டும், அவளுக்கு ரத்தம் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. நீ போகலாம் வசுந்தரா. சந்திராக்கு நீ இப்ப ரத்தம் கொடுத்தினா உனக்கு தண்டனை குறைய வாய்ப்பு இருக்க, இல்லனா உனக்கு தண்டனை அதிகமாகும். நான் தான் அவ சாகணும், எனக்கு தூக்க தண்டனை கொடுங்கன்னு சொல்றல்ல, அப்புறம் என்ன? ரத்தம் கொடு, ரத்தம் கொடுன்னு, ரத்தம் கொடுன்னு. நீங்க என்ன ஆர்டர் பண்ண கூடாது. நீ எல்லாம் ஒரு ஜென்மமா? ஏய், நான் தான் வர முடியாதுன்னு சொல்றல, முதல்ல இங்க இருந்து கிளம்பு, கிளம்பு. என் கூட வா வசுந்தரா. இன்ஸ்பெக்டர், இவளை இங்க இருந்து அனுப்ப போறீங்களா இல்லையா? இவ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றா, அப்புறம் நான் மனித உரிமை கமிஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ கேட்க மாட்டல்ல? அவ செத்துட்டான்னு வந்து சொல்லு, நான் ரொம்ப சந்தோஷமா கேப்பேன். அவ சாகணும் சாகணும்னு இப்படி துடிக்கிறியே, அவ யாருன்னு தெரியுமா? தெரியும்டி, என் ஜென்ம விரோதி, என் கையாலேயே சாக பிறந்தவ. இல்ல, அவ சாக மாட்டான், உன் கையால சாகணும்னு சொல்லாத. அவ யார் தெரியுமா? அவதான் உன்னோட பொண்ணு. நீ 10 மாசம் சுமந்து பெத்த பொண்ணு, அவளை போய் சாகு சாகுன்னு சொல்ற. ஏய், என்ன புது கதை விடுற? ஐயோ, இது புது கதை இல்ல வசுந்தரா, இதுதான் உண்மை. சந்திரா உன்னோட பொண்ணு, நீ பெத்த பொண்ணு. அப்போ லேகா? அவ என்னோட பொண்ணு, நான் பெத்த பொண்ணு. இல்ல, உன் பொண்ணு சந்திராவ காப்பாத்த சந்திரா ஏன் பொண்ணுன்னு கதை சொல்ற. ஐயோ இல்ல வசுந்தரா, இல்ல, நான் சொல்றதுதான் உண்மை. சந்திராவ காப்பாத்த நீ சொல்ற எந்த கதையும் நான் நம்ப தயாரா இல்ல. ஐயோ, நான் சொல்றது கதை இல்ல வசுந்தரா, அதுதான் உண்மை, நீ நம்பிதான் ஆகணும். நான் பிரசவத்துக்காக அட்மிட் ஆயிருந்தப்ப நீ ஆக்சிடென்ட் ஆகி பிரசவத்துக்கு அதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனல, அத நான் எதிர்பார்க்கவே இல்ல. அந்த நேரத்துல உன் கண்ல பட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு நான் அங்க இருந்தேன். அப்பதான் அந்த தப்பு நடந்து போச்சு. குழந்தைங்களே திருடி எடுத்துட்டு போனவங்க திரும்பி வந்து மாத்தி போட்டுட்டாங்க. Thank you.
அது பொறுக்க போற ஏன் குழந்தைக்கு நான் போட்டு அழக பார்க்கணும்னு ஆசாசையா ஏன் கையால தச்ச சட்ட எனக்கு பிறந்த லேக்காவுக்கு நான் ஆசாசையா போட்டு அழக பார்த்த அந்த சட்டைய நீ கழட்டி எரிஞ்சிட்டு என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இப்ப வந்து நம்புறியா சந்திரா உன் குழந்தை தானே பழி தீத்துக்கிட்டல நல்லா பழி தீத்துக்கிட்டல உன்ன வீட்டை விட்டு விரட்டினங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கு எதிராவே அவளை வளர்த்து என் கைய வச்சு என் கண்ணு குத்திட்டல நம்ம சந்திரலேகாவோட அப்கமிங் எபிசோட்ஸ் சரிகமா டிவி ஷோஸ் தமிழ்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கப்புறம் பாருங்க.